శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితః కిగకేసి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాసి. యస్య వాగ్గురుతిపర్యంతాయతి రాజసరస్వతి తస్మై వేదాంతగురుతి భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బుద్ధ దీక్షం తయానిధిం దేహభృతాం శరణ్యం ఏవం హయగ్రీవమహం ప్రపద్యే. కిమనలం భవేతి అనలమోదరం బాధితం వయః ప్రసూతి పూర్వకం కిమున ధారకం సారసం అయత్నమలమల్లకం పథిపటచ్చరం కచ్చరం భజంతి విబుధా ముధా హ్యః కుక్షితః కుక్షితః. இதற்கு முன்பு ஷோணிகோண அம்சபாலனுக்கல என்று ஆரம்பிக்கும் ஸ்லோகத்தின் அர்த்தத்தை பார்த்தோம். சுவாமி தேசிகன்னை விஜயநகர சாம்ராஜ்யத்திற்கு வந்து ராஜா செய்யை பெற்று ராஜாவையும் வித்யாரண்யரையும் அனுகிரகிக்க வேணும் பிரார்த்தனை செய்து ஒரு ஓலை கொடுத்து அனுப்பித்தார். அதற்கு பதிலாக அந்த ஸ்லோகத்தை சுவாமி சோனி கோணசதாம்ச என்று ஆரம்பிக்கும் அந்த ஸ்லோகத்தை சுவாமி எழுதி அனுப்பினார் என்பது ஐதிஹ்யம். அற்புதமான ஸ்லோகம். இதை பார்த்தவுடனே இவருடைய வைராக்கியத்தை நினைத்து பெருமிதம் கொண்டார் வித்யாரண்யர். இருந்தாலும் கூட கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் இவருடைய வைராக்கியம் ஒரு சமயத்துல இருக்கலாம், இன்னொரு சமயத்துல மாறுறதா என்ன என்றதை பார்க்க மறுபடியும் ஒரு கடிதம் ஓலையை கொடுத்து அனுப்பித்த வேண்டும் என்பதாக. ஆனா இதற்கு 5 ஸ்லோகங்களை எழுதி அனுப்பித்தார் சுவாமி. அந்த 5 ஸ்லோகங்களை தான் இப்போது நாம் பார்க்க போகின்றோம். அதுதான் கடிக்க பஞ்சகம் என்று சொல்லக்கூடிய 5 ஸ்லோகங்கள். அதில் முதல் ஸ்லோகம் சிலங்கிமனலம் பவேது அனல மௌதரம் பாதிதும் என்று ஆரம்பிக்கின்ற ஸ்லோகம். சுவாமி சாதித்தார் எங்கோ ஒரு மூலையில் அதுலயும் பூமியில பிருத்வி மண்டலத்துல ஒரு மூலைய அதுலயும் 100 ஒரு பங்குல 1000 ஒரு பங்கு ஆகின்ற ஒரு அரசு போய் கேட்டு கேட்கணும்ன்றது ஒரு தேவையான ஒரு விஷயமா? அப்படி எதனா வேணுமானாக்க எனக்கு பெருமாள் இருக்க அந்த ராஜசபையில போய் ராஜாவை கேட்டு ராஜாவை புகழ்ந்து அதனால வரக்கூடிய ஒரு பெருமை அதை பெருமையாகவே நினைக்கவில்லை. ஆகையால எனக்கு அது தேவையில்லை. எனக்கு பெருமாள் இருந்திருக்கார், சாட்சாத் எம்பெருமான் இருக்கார், கண்ணன் இருந்திருக்கார், அவர் கரிகிரி மேல் நின்று அனைத்துலகையும் காக்கின்றவராக இருந்திருக்கார். அவர் ஒரு பிடி அவளுக்கு ஒரு குபேரனுக்கு தகுந்ததான ஒரு ஈஸ்வரன் பணக்கார தன்மையை ஏற்படுத்தி கொடுத்தவர் குச்சேலருக்கு. அப்பேற்பட்டவர் மனசுல நினைச்சேருனாக்க என்னால எவ்வளவு உணர்ந்தாலும் பணம் அதாவது பெரிய பணக்காரன் ஆடுறதுன்றது ரொம்ப சுலபமான விஷயம் எனக்கு. அதில் நான் இவனிடத்துல வரல அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ அடுத்த கேள்விக்கு அப்படி நீர் அந்தக்க நீர் அவரை கேட்டு பெரிய பணக்காரனா ஆயிட வேண்டித்தானே? நீர் என்னத்துக்கு நேர்த்தியும் இருக்கேர், நீர் கஷ்டமா கஷ்டப்பட்டு இருந்தானே இருந்திருக்கேர் நீர், ஆகையில அதுக்காக தான் நான் உன்ன வர சொல்லி சொல்றேன் நானு என்று சொல்லும் போது போல இருந்ததான். அதற்கு சொல்றார் சுவாமி சிலம் கிம் அனலம் பவேது அனல மௌதரம் பாதித்தும் அப்படின்னா இது ஒரு விஷயம், முக்கியமான விஷயம். பெருமாள்
நான் பணத்துக்காக பிரார்த்தனை பண்ணல. இப்படி பிரார்த்தனை பண்ணாததுனால நான் பணக்காரனா ஆல. நான் கணக்கு பிரார்த்தனை பண்ணியிருந்தேன்னாக்க நான் பணக்காரனா ஆயிருப்பேன். அந்த இடத்துல குச்சேலர் விஷயத்துல கூட குச்சேலர் சாதாரண ஆக்சுவலா பார்த்தோம்னாக்க அவர் இதை எடுத்துட்டு போனேரே தவிர எனக்கு பணம் கொடுன்னு கேட்கல, ஒன்னும் கொடுக்கவும் இல்லை. அவர் கொடுக்காதையே தான் வந்துட்டார். அப்ப கூட எடுத்துட்டு போறேன், ஐயோ எனக்கு கணக்கு பணம் கொடுத்து எனக்கு அது போதுமானதாக இருந்துருத்தோம்னாக்க நான் மறுபடியும் கண்ணவன் நினைக்கவே மாட்டேன். அதுக்காக தான் அவர் எனக்கு பணம் கொடுக்கல போல் இருக்கு. எப்பவும் அந்த கண்ணனுடைய ஸ்மரணம் என்னிடத்துல இருக்கணும்ன்றதுனாலதான் அவர் பண்ணல போல் இருக்குன்னு அதை சந்தோஷமா நினைச்சுட்டு போனார். நான் இங்க வந்து பார்த்த பிறகுதான் தெரியறது இப்பேற்பட்ட வைபவத்தை தனக்கு கொடுத்திருக்கார் அப்படின்றது. அவருக்கு தெரியும் யாருக்கு என்ன கொடுக்கணும் எப்ப கொடுக்கணும்ன்றது தெரியும். ஆகையால நான் போய் ஒன்னும் அவரை போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்று ஒண்ணு. இன்னொரு விஷயம், பெருமாளிடத்துல ஐகிகமான பதும்கள் அதை நாம கேட்க கூடாது என்று சாஸ்திரம் சொல்றது. நயாச்சேத்து புருஷா விஷ்ணு நசதி த்ருவம் தத்பாத பக்தி ஞானாபியாம் பலமன்யன் நயாச்சயேத் என்பதாக. எம்பெருமான் இடத்துல எதுவுமே கேட்க கூடாது என்று சொல்றது. அப்படி கேட்டமான யாச்சனை பண்ணமானாக்க அது நமக்கு நல்லது அல்ல என்று சொல்லுகின்ற. ஒண்ணுமே கேட்க கூடாதா? அப்ப என்ன பண்றது பெருமாளுக்கு அப்படின்னா, நீ ஒன்னே ஒண்ணு கேட்கலாம், அந்த அதை கேட்ட எனக்க ஒன்னும் தப்பு இல்லை. பாத பக்தி ஞானாபியாம் பலம் அந்நியத்து, இந்த எம்பெருமான் திருவடி வாரத்திலே தனக்கு பக்தி வேணும், அந்த எம்பெருமான் விஷயமான உண்மையான ஸ்வரூப ஞானம் வரணும் என்று பக்தியும் ஞானத்தையும் தவிர வேற எதையும் நாம கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்ற. அபவர்க்கம் விவர்க்கம் என்று சொல்லப்படுகிறது. அபவர்க்கம் என்பது மோட்சம், விவர்க்கம் என்பது தர்மார்த்த காமம். இந்த தர்மார்த்த காமம்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிறத்தை குறித்து நாம பெருமாளிடத்துல எந்த விதமான யாச்சனையும் பண்ணக்கூடாதுன்னு இது சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. சரி, அப்போ நான் யாச்சிக்கல, பெருமாளை ஒன்றும் கேட்கக்கூடாது, வேற யாரையும் கேட்கக்கூடாது. அப்ப எப்படிதான் இந்த சரீரம்ன்றது ஒண்ணு போனோம் இல்லையோ, இந்த சரீரத்தை ரட்சணம் பண்ணணுமே, இந்த ரட்சணம் பண்றதுக்கு ஏதனா ஒரு வழி வேணுமே என்ன சொன்ன. சரீரமாத்யம் கலு தர்ம சாதனம், காளிதாசன் சொல்றான். சரீரம் ஆத்யம் கலு தர்ம சாதனம், சரீரம் தர்ம சாதனம், முதல் தர்ம சாதனமா. ஏன்னா சரீரம் இருந்தாதான் தர்மங்களை அனுஷ்டானம் பண்ண முடியும். நாம தபஸ் பண்ணணும்னா அதுக்கு சரீரம் வேணும். சரீரமே இல்லாத தபஸ் பண்ண முடியாது. நாம எதனா தானாதிகள் பண்ணணும் அப்படின்னாக்க அதுக்கு சரீரம் வேணும். யாகம் செய்யணும் அப்படின்னாக்க அஞ்சு நாள் யாகம் பண்ணணும்னா அஞ்சு நாளைக்கும் அது ஜர்ஜரிதமாகாமல் சரீரம் நமக்கு வேணும். இப்போ எல்லாத்துக்காட்டிலும் பிரதானமானது சரீரம் ஆயிடுத்து. சரீரம் ஆத்யம் கலு தர்ம சாதனம்னு அவ சொல்ற, காளிதாசன் சொல்றான். அந்த மாதிரி ஒரு முதல் தர்ம சாதனமாக, தர்மத்துக்கு சாதனமாக இருந்திருக்கிறது சரீரமாச்சு. அந்த சரீரத்தை ரட்சணம் பண்ணணுமே, அது என்ன பண்றது? இப்ப பசி இருக்கும், தாகம் இருக்கும், அது நம்மளுடைய அதாவது மறைக்க வேண்டிய இடங்களை மறைப்பதற்கு ஏற்கும்படியாக துணி வேணும். இது மூணும் ரொம்ப மினிமம் ரெக்குயர்மெண்ட், குறைஞ்சபட்சமான தேவையாக இருக்கிற விஷயங்கள். ஆக பசிய போக்கடிக்கணும், தாகத்தை போக்கணும். அப்போ தாரகமாக ஒண்ணு இருக்கணும், போஷகமாக இருந்துருக்கணும். இதெல்லாம் ரொம்ப தேவையான ஒரு விஷயம். அப்போ என்ன பண்றது? போக்கியமான இல்லாத போனாலும் போலாம்.
இந்த தாரகமாகவும் போஷகமாகவும் இருக்கிறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயமாச்சு. எப்படி பிராணனை தரிக்கிறது? ஆகாரம் இல்லாத எப்படி தரிக்க முடியும்? ஜலமில்லாத தீர்த்தமில்லாத எப்படி பிராணதாரணம் பண்ண முடியும் என்று அடுத்த கேள்வி வருது. அந்த கேள்விக்கு பதில் சொல்றார் சுவாமி தேசிகன். சிலம் கிம் அனலம் பவேத்து அனல மௌதரம் பாதிதம் என்று. சிலம் அப்படின்றது என்னன்னா, யாச்சிக்காமல் அங்கங்க அதாவது சிதறி கிடக்கின்ற தானியங்கள், அந்த தானியத்தை கொண்டு சிலம் உஞ்சம் அப்படின்றதெல்லாம் ஒரே அர்த்தத்தை சொல்றது. உஞ்சம் அப்படின்றது அங்கங்க கடை, அதாவது சிலம் உஞ்சம் என்று சொன்னோம்னா யாசிக்காமல் அங்கங்க சிதறி கிடக்கிற காட்டுல சிதறி கிடக்கிற தானியங்களை கொண்டு பொறுக்கி வந்து அதை கொண்டு ஆகாரத்தை பார்த்துக்கிறது இருக்க அதுக்கு சிலம்னு சொல்றது. அது சிலம், சிலோஞ்சவருத்தி, சிலவருத்தி, உஞ்சவருத்தி என்றெல்லாம் சொல்றோம். அது இப்போ ஔதரம் அனலம், நம்மளுடைய வயத்துல அக்னி இருந்துருக்கு, அதுக்கு ஜாடராக்னின்னு பேர். அந்த ஜாடராக்னி என்ன பண்றது? நாம சாப்பிடுற ஆகாரத்தெல்லாம் ஜீரணம் பண்றது. ஜீரணம் பண்ணி அது நம்மளுடைய தேகத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது. இப்ப அந்த ஜாடராக்னி கொழுந்து விட்டு எரியிறது. அந்த கொழுந்து விட்டு எரியச்சு அதை அணைக்கிறதுக்கு நாம போடுற ஆகாரம் தான் அது அணைக்கூடிய வஸ்துவாக இருந்திருக்கு. ஔதரம் அனலம், அனலம் பாதித்தும் அதை அணைப்பதற்கு, அதை சமைப்பதற்கு அனலம், அனலம் சிலம் அனலம்னாக்க இரண்டாவது அனலத்துக்கு வரச்சே போறாதா என்ன அப்படின்னா, அலம் என்பதற்கு எதிர்மறையான சப்தம் அனலம் என்பது. அனலம் பவேத்து அனலம் ஔதரம் பாதித்தும், அனலம் பவேத்து இது போராதுதா என்ன அப்படின்னா, பெரிய கதியாராதனை சாட்டாதான் இந்த வயர் வந்து அந்த பசி போய் ஜடராக்னிய சமணம் பண்ண முடியுமான்னா, இங்க அங்க இருந்து இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் பொறுக்கி, அதாவது செதறி கிடக்கிற தானியங்களை பொறுக்கி அதை கொண்டு சாட்டாக்க இது வந்து நம்ம வயர் என்ன பசி போகாதா என்ன என்று சாப்பிட்டோம். நம்ம ஆற்றுல இருக்கிற சாத்தம சாதம் சாட்டாலே வயர், அதனாலேயும் வயர் ரொம்பிடும். அத்தியாராதனை பண்ணி சாட்டாதான் வயிறு ரொம்பணும், பெருசா சாட்டாதான், இப்படி பட்சணங்களோட எல்லாம் சாட்டாதான் வயிறு ரொம்பிக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லையே. அப்ப பசிய போக்கடிக்கணும், அந்த ஜடராக்னியினுடைய இதை போக்கடிக்கணும், அவ்வளவுதானே. அது போக்கிடலாமே, இது பெரிய சாட்டுதான் வரணும்னு ஒன்றும் அவசியம் இல்லையே என்று அர்த்தம். சிலம் கமணலும் பவித்து அனலும் ஔதரம் பாதித்தும் என்பதாக. இங்க ஒரு விஷயம் சொல்லணும் நாம். மகாபாரதத்துல ஒரு நிகழ்ச்சி, யுத்தம்லாம் முடிஞ்ச பிற்பாடு தர்மபுத்திரர் யாகம் பண்ற, யாகம் பண்ணச்சே அங்கேருந்து ஒரு கீரி பிள்ளை வருது. அந்த கீரி பிள்ளை வந்து அந்த யாகம்னாக்க வெறும் இவா மாத்திரம் யாகம் பண்ணிட்டு இருக்கிறது இல்ல, ஆயிரக்கணக்கான பேருக்கு அன்னதானம் பண்ணுவா, அத்தனை பேரும் வந்து சாப்பிடுவா. இப்படி இவெல்லாம் சாப்பிடுற இடத்துல பார்த்து அந்த கீரி பிள்ளை அங்கேருந்து வந்தது. வந்துட்டு அந்த எச்சல்ல பரண்டுதான், எச்சல்ல பரண்டுது. பரண்ட பிற்பாடு அந்த யாகவேதிக்கா வந்து அங்கேயும் வந்து பரண்டுது. பரண்ட பிற்பாடு இவ எத்தனை பேர் நடுவுல ஒரு வார்த்தை சொல்லித்தான், நீ என்ன பெருசா வந்து யாகம் பண்ணிட்ட, சத்து பிரஸ்தேனவோ நார்யம் யஜ்ஞஸ்துல்யோ நரா அதிபாகாம் உஞ்சவருத்தேகே வதான்ய குருக்ஷேத்திர நிவாசினகாம். குருக்ஷேத்திரத்துல வசித்த ஒரு பிராமணன், அந்த அதுவும் உஞ்சவருத்தி பண்ண பிராமணன், அவர் பரமோதாரனாக இருந்த பிராமணன்,
அவருடைய ஒரு படி மாவுக்கு சமமாக உம்முடைய யாகம் ஆகாது அப்படின்னு சொல்லி சொன்னாராம். நீ என்ன பெருசா யாகம் பண்ணிட்ட என்று அந்த உஞ்சவூர்த்தி கேட்கிறது. அந்த இவரை அந்த கீரிப்பிள்ள தர்மபுத்திரரை பார்த்து அங்க இருக்கிறவா எல்லாரையும் பார்த்து சொல்லித்தான். ஒரே இவருக்கெல்லாம் தூக்கி வாரி போட்டுதான், தர்மபுத்திரர் நன்னின்று எண்ணின்றிருக்கே இந்த யாகத்துல எந்த குறையும் இல்லாத இது யாகம் அப்படின்னு பண்ணமானாக்க அதுக்கு தட்சிணை எல்லாம் நிறைய கொடுக்கணும். இது தட்சிணையில எதனா குறவு வச்சோமானாக்க அந்த பிராமணாளுக்கு திருப்தி இல்லாத போயிடுச்சுனாக்கா யாகம் பூர்த்தியா ஆகாது. இது யாகம்னா யாகத்துக்கு மாத்திரம் இல்ல, நாம நல்ல காரியங்கள் எல்லாவற்றிலையுமே தட்சிணன்றது சம்பூர்ணமா நல்லா கொடுக்கணும். அதுல போய் குறவு பண்ணமானாக்க இந்த யாகத்துக்கு பூர்த்தின்றது வராது. அதே மாதிரி நிறைய ஆகாரம் போடணும், அதிகாராதனம் பாகவத ஆராதனம் பண்ணணும், இதெல்லாம் யாகத்துக்கு அங்கங்கள். தர்மபுத்திரர் என்ன பணத்துக்கா குறவு, அவர் தான் ஏகாதிபத்தியம் ஜெகதப்பிரபுத்தம்னு காளிதாசன் சொன்ன மாதிரி லோகத்துக்கெல்லாம் ஒரே அதிபதியாக ஆயிட்டார். அது என்ன நிஷ்கண்டகமாக ராஜ்யத்தை அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அப்ப ஏற்பட்ட தர்மபுத்திரரிடத்துல போய் இவ போய் நீ என்ன பெரிசா யாகம் பண்ணிட்ட, இது அந்த குருக்ஷேத்திரத்துல வசித்த அந்த பிராமண சூர்த்தி செய்த பிராமணனுடைய ஒருபடி மாவுக்கு சமானமாக உன்னுடைய யாகம் ஆகாது என்று சொல்லிட்ட. இந்த சொன்ன உடனே அவருக்கு ஒண்ணுமே புரியலையா, ஏன்னா இப்படி சொல்லிட்டே என்ன பண்றது என்று நினைக்கிறேன். அதுக்கு இது சரி இந்த மாதிரி சொல்றியே, இது என்ன வருத்தாந்தம், என்ன சொல்லு, அந்த விஷயத்தை எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னானா, அவர் தர்மபுத்திரர் சொன்னதுக்கு அந்த கீரிப்பிள்ள சொல்றதான், நீங்கள்லாம் பிறக்கிறதுக்கு ரொம்ப நாள் முன்ன குருக்ஷேத்திரம் இங்கு பிரசித்தமாக இருந்திருக்கிற ஒரு புண்ணியஸ்தலத்துல ஒரு பிராமணர் வசித்து வந்த, அவருக்கு மனைவி ஒரு பிள்ளை, அந்த பிள்ளையினுடைய மனைவி மாட்டுக்கொண்டு நாலு பேரும் இருந்தாலும் அந்த நாலு பேரும் இருக்கச்சே அவளுக்கெல்லாம் எதனா ஒரு நாலு பேர் இருந்தானா ஒரு விருத்தியை கொண்டு தானே பிழைக்கணும், வயிறு பசி ஆறணுமே, அதுக்கு என்ன பண்றதுன்னு பார்த்தாலாம் ஒன்றும் பண்ணல, உஞ்சவருத்தி பண்ணி சாப்பிட்டா. உஞ்சவருத்தி தான் பழுப்பு. அந்த உஞ்சவருத்தினாக்கா இவ காட்டுல இருந்தா நித்தியம் காட்டுக்கு போக வேண்டியது, காட்டுல எங்கெங்கெல்லாம் தானியங்கள் செதறி இருந்துருக்கோ அந்த செதறி இருக்கிற தானியங்களை கொண்டு இவ ஆகாரம் எதனா பாத்துக்கிறது, அதை அரிசி ஆக்கி மாவாக்கி நாலு பேரும் சமபாகமாக பண்ணி பிரிச்சு தலா சாப்பிடுவா. அது ஒரு நாள்ல பொறுக்கிட்டு வந்தா அது எல்லாருக்கும் ஆகாது. அந்த ஒரு நாள் ரெண்டு மூணு நாள் ரெண்டு மூணு நாளா அதை வச்சுப்பா, ரெண்டு மூணு நாள் பொறுக்கி ரெண்டு மூணு நாள் கழிச்சு மூணு நாளைக்கு ஒரு வாட்டி நாலு நாளைக்கு ஒரு வாட்டி தான் சாப்பிடுறது. அந்த மாதிரி பன்னெண்டு இருந்தாலும் இப்படி நாலு நாளைக்கு ஒரு வாட்டி சாப்பிடச்சே ஒரு சமயத்துல என்ன பண்ணா, இது ஒரு படி மாவா ஆயிடுத்து, அந்த ஒரு படி மாவையும் பிரிச்சு தலா கால் கால் படியா கொடுத்து சாப்பிடணும். இப்போ சாப்பிட வேண்டிய சமயம் அவ வாயில சாப்பிட போற, அந்த சாப்பிடச்சே வாசல்ல இருந்து ஒரு கேக்குறது, ஐயோ ரொம்ப பசியா இருக்கே எதனா ஆகாரம் கொடுங்களேன் ஆகாரம் கொடுங்களேன்னு ஒரு குரல் கேக்குறது. போய் வாசல்ல போய் பாக்குற அந்த பிராமணர் பார்த்தேன்னா இன்னொரு பிராமணர் பசியோட இருந்துருக்க பாவம், அவரை உள்ள அழைச்சிட்டு வர, அழைச்சிட்டு வந்த உடனே இந்த பிராமணர் என்ன பண்ற, தான் சாப்பிட வேண்டிய இருந்த அப்படி மாவு தன் பங்கு இருந்த மாவை அப்படியே எடுத்து அவர்கிட்ட கொடுத்து விடுற. அவர் உடனே அவர் அந்த சாப்பிடுற பிராமணர் உடனே எனக்கு பசி அடங்கலையே எனக்கு போறலையே என்ன கேக்குற, அப்படியா சரி பரவாயில்ல போனா போட்டோம், நான் என்னத்தை கொடுத்து விடுறேன்னு அந்த பிராமணருடைய மனைவி எடுத்து கொடுத்து விடுறா இன்னொரு காப்பிடி மாவையும், அதையும் சாப்பிட்டு எனக்கு போறலையேன்ற பையன் எடுத்து கொடுக்கறான் அதுவும் போறல, மாட்டு பொண்ணு எங்கேந்தோ வந்தவள் அவளும் ஒன்னும் இதை காட்டிலும் புருஷார்த்தம் வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி அவளும் எல்லாத்தையும் சாப்பிட்டு வயிறு ரொம்ப போயிடுத்து அப்படின்னு சொல்றேன்.
ஏற்கனவே பட்டினியா இருந்திருக்கிறவா, நாலு நாளைக்கு ஒரு வாட்டி தான் சாப்பிடுவா, இந்த நாலா நாளும் சாப்பிடாதவா தான் ஆயிடுச்சு. இந்த வாட்டி பாக்குறேன் இவன் அந்த பட்டினியினால கணத்துல இவளுக்கு பிராணவியோகம் ஏற்பட்டு வருதான். அந்த பிராணவியோகம் ஏற்பட்ட உடனே அங்கேருந்து பெரிய விமானம் வந்து இவ நாலு பேரையும் அழைச்சிட்டு போறதாம். இந்த நாலு பேரையும் அழைச்சிட்டு போகச்சே அது என்ன, இந்த பிராமணனா வந்தது தர்மதேவ, இவாளுடைய எண்ணங்கள் எப்படின்றத பரீட்சை பண்றதுக்காக பிராமணனாக வந்த இவ உத்தமமான சொர்க்கத்துக்கு இவா போயிருந்தா என்று சொல்ல வேண்டும். இது எப்படி இந்த கீரி பிள்ளைக்கு தெரியும் அப்படின்றத பார்க்கணும். இது குருக்ஷேத்திரத்துல எங்கேயோ நடந்த விஷயம், இது தர்மபுத்திரருடைய ராஜ்யசபையில வந்து இந்த கீரி பிள்ளை என்னத்துக்கு சொல்லணும், இதெல்லாம் இருக்கும் இல்லையோ, இந்த கீரி பிள்ளைக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டேன். அதையும் அங்க மகாபாரதத்திலேயே சொல்லிருக்கு. ஜமதக்னி மகரிஷி ஒரு சமயத்துல பித்திருக்களுக்காக நிவேதனம் பண்றதுக்காக பாலை ஒரு பாத்திரத்துல வச்சு வச்சிருக்கார், கறந்து வச்சு வச்சிருக்கார் பசும் பால். அப்போ ஒரு தேவதை, அது குரோதம்ன்ற ஒரு தேவதை, அது கீரி பிள்ளை வடிவில் வந்து அந்த பாலை கொட்டிடுத்து, அது உபயோகம் பண்ண முடியாத பண்ணெடுத்து கவுத்து போட்டுருக்கு. அப்போ ஜமதக்னி மகரிஷி ஒன்னும் கோச்சிக்கவே இல்லை, ஐயோ இப்படி பண்ணிடுத்தேன்னு. பால் வச்சு வச்சிருப்போம், பூனை வந்து பாலை குடிச்சு எடுத்துனாக்கா அவ்வளவு கோபம் வரும், கொம்பு எடுத்துட்டு அடிக்கிறதுக்கு போவோம், இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணுவோம். அவர் துளி கூட கோச்சிக்கலையா, பயமுண்டு அப்படியே இருந்துட்டு. ஆனா ஜமதி கோபிக்காத போனாலும் கூட இந்த பித்ருக்கு அவருக்கு தெரிஞ்சு போச்சு, இது சாதாரண கீரி பிள்ளை இல்ல, இதுவே ஒரு தேவதை தான் கீரி பிள்ளை வேஷத்துல இது வந்திருக்கு அப்படின்றத அவர் தெரிஞ்சுட்டேன். ஆகையில அவரிடத்துல சொன்ன பாரு, எனக்கு ஆகாரத்துக்காக பால் வச்சு அதை கொட்டிந்து எனக்க நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன், எனக்கும் ஒன்னும் இது இல்லை, ஆனா இது பித்ருக்களுக்கு பண்றதுக்காக இந்த பாலை நான் வச்சிருக்கேன், அந்த பாலை போய் நீ கொட்டிட்டு எனக்க பித்ருக்களுடைய சாபத்துக்கு உள்ளாகுவாய், அந்த பித்ருக்களுடைய சாபத்திலிருந்து வேணும் என்றால் நீ ஒரு காரியம் பண்ணணும் என்று சொன்னார். இப்போ அவளிடத்திலேயே தேவதைகளிடத்திலேயே நீ பிரார்த்தனை பண்ணு, நீ பிரார்த்தனை பண்ணியான பித்ருக்களுடைய சாபத்திலிருந்து நீ மீண்டு விடுவாய் என்று சொல்றார். இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும், தேவகாரியம் பித்திருக்காரியம் என்று இரண்டு வகைப்படுகின்றது. அந்த காரியங்கள்லாம் வரச்சு, தேவகாரியன்றது பெருமாள் திருவாராதனம் பண்றது, இந்த மாதிரி சுதரகிரகம் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் பண்ற காரியம்லாம் தேவகாரியம். பித்திருக்காரியம் சிராத்தம் தர்ப்பணம் இதெல்லாம் பித்திருக்காரியம். இந்த தேவகாரியத்துக்கும் பித்திருக்காரியத்துக்கும் ஒரு வித்தியாசம், தேவகாரியத்துல அங்கங்கள்ல ஏதேனும் குறைபாடு இருக்குமே ஆனாலும் பரவாயில்லை, அதனால பெரிய குற்றம் வராது. ஆனா பிதிர்காரியத்துல ஸ்ரத்தா வைக்கல்யம், ஸ்ரத்த குறவு கணக்கு இருந்ததுன்னாக்க பெரிய அனர்த்தம் வந்துடும், இந்த பிதர்களுடைய சாபத்துக்கு உள்ளாகிடுவோம். ஆகியாலதான் ஸ்ரத்ததான் ரொம்ப முக்கியம், பித்திருக்காரியத்துல ரொம்ப ரொம்ப ஸ்ரத்தையோட காரியத்தை பண்ணணும், சாவதானமாக ரொம்ப அவதானத்தோட காரியம் பண்ணணும். இப்படி அதுக்காக தான் வந்துட்டு ஸ்ராத்தம்னு பேரு. ஸ்ராத்தத்துல மீதி இதுல பரவாயில்ல பரவாயில்ல, ஸ்ராத்தத்துல ரொம்ப சுத்தமா இருக்கணும், சுவாமிகளிடத்துல அபச்சாரப்படக்கூடாது, பாகவத அபச்சாரப்படக்கூடாது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். பெரியவாள்லாம் அந்த மாதிரி நடந்து கொள்வா, அதே மாதிரி நாமளும் நடந்து கொள்ளணும். இப்ப இது பித்திருக்களிடத்துல போய் அபச்சாரப்பட்டதுனால நீ பித்திருக்களிடத்திலேயே போய் பிரார்த்தனை பண்ணு, உனக்கு இந்த அபச்சாரத்துக்கு என்ன, அந்த அபச்சாரம் நீங்குவதற்கு என்ன வழின்றத பித்திருக்களையும் கேளுன்னு சொல்லி ஜமதக்னி மகரிஷி சொல்லிட்ட. உடனே பித்திருக்களிடத்துல போய் பிரார்த்தனை பண்றது. அப்போ பித்திருக்கள் தான் சொன்னா, சரி நீ பண்ணத பண்ண,
உனக்கு வேற தப்பு காரியம் பண்ணிட்டதுனால நீ அனுபவிச்சுதான் ஆகணும். நீ கீரி பிள்ளையாவே தான் இருந்துன்று. இந்த கீரி பிள்ளையா இருக்கிறதும் கூட எவ்வளவு நாளைக்கு இருப்பேன்னா, தர்மபுத்திரர் ராஜசூய யாகம் பண்ணாக்க அந்த ராஜசூய யாகம் பண்ணச்சே அந்த எச்சல்ல அங்க பிராமண போஜனம் பண்ணி வைப்ப, அந்த எச்சல்ல பரண்டையானாக்க அப்போ உனக்கு அந்த கீரி பிள்ளையாக இருக்கிற தன்மையிலேருந்து சாபம் விடுபட்டு ஏற்கனவே என்ன நிலையில இருந்தையோ அந்த நிலையில நீ ஆடுவ என்று பிதற்கள் சொன்னாராம். இதனாலதான் அது அந்த தெய்வத்தை கீரி பிள்ளையா ஆயிடுச்சு. அது குருக்ஷேத்திரத்துல இந்த பிராமணர் கிரகத்துல ஒரு வழையில ஓரத்துல பதுங்கிட்டு இருந்து அப்ப இங்க நடந்த விஷயத்தெல்லாம் அது பார்த்திருக்கு. இது பார்த்த உடனே அந்த கீரி பிள்ளை என்ன பண்ணிச்சுனாக்க, இந்த தர்மதேவத்தை சாத்த மாவு இருக்க அந்த மாவு கீழே சிந்திந்தான், அந்த எச்சல் மாவு அந்த கீழே சிந்திந்த மாவுல போய் இது கொஞ்சம் சாப்பிடுறது. சாப்பிட்டு சாப்பிடுற அளவுக்கு இல்ல, கீழே அதை எடுத்து சாப்பிடுற அளவுக்கு இல்ல. இருந்தாலும் இது என்ன பண்ணிதான், அந்த மாவு மேல பரண்டுதான். பரண்டா எந்த பாகம்லாம் அந்த மாவு பட்டுதோ அந்த இடம்லாம் பொன்னா போயிடுதான். அன்னியிலேருந்து ஆரம்பிச்சுதான் எங்கெல்லாம் பிராமண போஜனம் பண்ணி ததியாராதனம் பண்றாளோ அந்த இடத்தெல்லாம் பிராமணால் சாட்ட எச்சல் இருந்துருக்க, அந்த எச்சல்ல பரண வேண்டியது. பரண்ட பாதி பாகம் தானே நமக்கு பொன்னாயிருது, மீதி பாகமும் பொன்னாயிடுமோ என்னமோன்னுட்டு ஒவ்வொரு இடமா போய் பார்த்துருக்கு. எப்பவும் அதுக்கு உடம்பு பழையபடிதான் இருந்துருக்கே தவிர பொன்னாவே ஆகலையா. அதையே நினைச்சிட்டுதான் தர்மபுத்திரர் பண்ண யாகத்திலையும் பிராமண போஜனம் பண்ணவாழ் பார்க்கச்சே அந்த எச்சல்ல பரண்டும் எச்சல்ல இருக்கிற பருக்கையை சாட்டும் இது தனக்கு விசேஷமாக ஆகிடும் நினைச்சிட்டு பார்த்தது. இதனுடைய அந்த கீரி பிள்ளையினுடைய உடம்பு பொன்னாக ஆகல. ஆகையால அந்த ஒரு படி மாவை தானம் பண்ண பிராமணனுக்கு சமானமாக, பிராமணன் செய்த தர்மத்துக்கு சமானமாக எத்தனையோ பேரை கூட்டு சாதம் கொடுத்து சாதம் போட்டு தட்சிணை கொடுத்து பண்ண தர்மபுத்திரருடைய யாகம் அதுக்கு சமானமாக ஆகாதுன்னு இந்த கீரி பிள்ளை சொல்லித்து என்று சொல்ற. அப்போ அந்த சிலோஞ்ச விருத்தியினுடைய சில விருத்தி இருக்க அதனுடைய பெருமை இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாதுன்றது ஏற்படுறது. அப்ப சுவாமி தேசிக்கிற ஸ்ரீலங்கிமனலம் பவேதி உதரம் ஔதரம் பாதித்தும் மௌதரம் பாதித்தும் என்பதாக ஒரு அங்கங்க இருக்கிற அரிசிய நெல்ல பொறிக்கிண்டு வந்து அதை அரிசி ஆக்கி சாட்டத்தினால வயர் ரொம்ப அதை போயிடுமா என்று கேள்வி. இதுக்குதான் சொல்ற இல்லை, இன்னும் ஒரு விஷயத்தையும் பார்க்கணும். இந்த பாகவதாளுடைய பிரசாதம் அதனுடைய பெருமைய சொல்றது. ஒரு ராஜா இருந்தானா, அந்த ராஜா எத்தனையோ பேருக்கு அன்னதானம் பண்ணிருந்தானோ, அன்னதானம் பண்ணச்சு ஒரு மணி ஒண்ணு கட்டிருக்கும். 1000 பேருக்கு அன்னதானம் பண்ண உடனே அந்த மணி டான்னு ஒரு வாட்டி அடிக்குமோ, அந்த மாதிரி தலைகை பண்ணிட்டே இருப்பா, பரவா சாட்டே இருப்பா, போயிட்டே இருப்பா, அந்த மாதிரி இருந்துட்டே இருக்கும். 1000 பேர் சாட்ட உடனே தான் மணி அடிக்கும். இன்னைக்கு எத்தனை வாட்டி அந்த மணி அடிச்சிருக்குன்னு பாப்போம். 5 வாட்டி அடிச்சது, 6 வாட்டி அடிச்சது, 10 வாட்டி அடிச்சதுன்னா இன்னைக்கு 10,000 பேர் சாட்டிருக்கா, 6,000 பேர் சாட்டிருக்கா, 5,000 பேர் சாட்டிருக்கான்னு அந்த ராஜா சந்தோஷமா நினைப்பார். ஒரு நாள் என்னாச்சு, இப்படி பாகவத ஆராதனை எல்லாம் முடிஞ்சது, அடுத்த செட்டு சாப்பிட போறா, சாப்பிட்றதுக்கு உட்கார போறா. இந்த இலையெல்லாம் எடுத்துன்னு போய், எச்ச இலையெல்லாம் எடுத்துன்னு போய் பேக்கெட்ல கொண்டு போய் போட்டுட்டான். பேக்கெட்ல போட்ட பிற்பாடு அப்பதான் ஸ்தலசுத்தி பண்ணிட்டு இருக்கா. எத்தனை பேர் சாட்டிருக்காளோ அத்தனை பேர் சாட்டத்துக்கு ஒரு வாட்டி மணி அடிச்சாச்சு. ஸ்தலசுத்தி பண்ணி இடம் பண்ணி எல்லாரையும் சாப்பிட போறவா உட்கார வைக்க போறா, சாப்பிடவே ஆரம்பிக்கல. சாப்பிடவே ஆரம்பிக்காத இருக்குச்சு, திடீர்னு டான்டான்டான்டான்டு மணி அடிச்சிடான். இது என்னத்துக்கிட்ட மணி அடிக்கிறது என்னன்னு தெரியலையே அப்படின்னா, அதிவேகமா மடி அடிக்கிறோம்.
அதிவேகமா மணி அடிச்சு டவான் மணியை கீழே விழுந்துருப்பான். இதுக்கு என்ன காரணம் தெரியல, யாருக்குமே சாதம் போடவே இல்லையே. இப்படி ஒரு மணி அடிக்கிறது, இது 1000 பேர் காட்டாதானே ஒரு வாட்டி அடிக்கணும், இத்தனை பேர் சாத்தா மாதிரி, ஒரு எக்கோ 1 லட்சம் பேர் சாத்தா மாதிரி இது மணி அடிக்கிறது, இது என்னதுன்னு புரியலையேன்னுட்டு எல்லாரும் இப்படி போய் பாக்குறாங்க. பார்த்தா ஒத்து ஒத்தர் ஒண்ணு தவிர பின்னாடி பார்த்தா அந்த எச்ச எல்லாம் இருந்திருக்கு. அந்த பாகவதால் சாட்டத்த சுக மகர்ஷி ஒரு பிடி வாயில எடுத்து சாப்பிடுறேன், அதை சாட்ட உடனேதான் அது இந்த மணி அடிக்கிறது. எத்தனையோ 1000 பேர் ஒரு பருக்க சாட்டாலே எத்தனையோ 1000 பேர் சாட்டாத மாதிரி இதுவான் சுக மகர்ஷி, ஒரு இது சுக பிரம்மன்னு சொல்லுவார். அது பார்த்த உடனேதான் தெரியலதான் அவருக்கு பூஜை பண்ணி எல்லாம் புனஸ்காரம் எல்லாம் பண்ணார்னு சுக்கருடைய பெருமையை சொல்றதுக்கு ஒரு கதை சொல்ற வழக்கம். அந்த மாதிரி பாகவதார் அதனன்றது சிறந்தது. ஆனா எப்படிப்பட்ட பாகவதாலா இருக்கணும் என்ன கேட்டமான, வைராக்கியசாலிகளாக இருந்துட்டு இருக்கிற பாகவதார் அவளுடைய எண்ணத்துல தயாச்சித்தமாக இருக்கணும். நான் பண்ணணும் பண்ணணும்னு நினைக்காமல், அதாவது தனக்கு பணம் ஓடும் பணம் ஓடும் நினைக்காமல், பெருமாள் என்ன சங்கல்பிக்கிறாரோ அந்த சங்கல்பிக்கிறது போரும்னு எண்ணத்தோட இருந்திருக்கிறது இருக்க, அதுதான் அந்த உஞ்சவர்த்தி பண்ணி அந்த எம்பெருமானையே நினைச்சென்று இருக்கிற பாகவதாரிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய விசேஷம். அது சுவாமி தேசிகனுக்கு கேட்கணுமா? சுவாமி அதுக்குதான் பதில் சொல்றார். நீ வந்து ராஜ சம்மானம் எடுத்து ராஜாவை தன்யனாக ஆக்கணும்னு சொன்னாலும் கூட அந்த சம்மானம் பெற்று வயத்தை பழிப்பிக்கணும்னு அவசியமில்ல, எனக்கு பிராண தாரணம் இந்த உஞ்சவருத்தினாலேயே நடைபெறுகிறது, இதுவே போரும் என்று சொல்ற. இந்த உஞ்சவருத்தின்றது காலப்போக்குல அரிசிய, அதாவது பிக்ஷுகவருத்தி உஞ்சவருத்தி என்றது பிராமணன் வரைச்சு, பிராமணனுக்கு 3 ஆசிரமம், இந்த 4 ஆசிரமங்கள் உள்ளன. அந்த 4 ஆசிரமங்கள்ல 4வது ஆசிரமம் சந்நியாச ஆசிரமம், முதல்ல பிரம்மச்சாரி, அடுத்தது கிரகஸ்தன், அடுத்தது வானப்பிரஸ்தன் சொல்றது, அடுத்தது சன்னியாசி. இப்ப வானப்பிரஸ்தன்றது என்னன்னு கேட்டாக்க, கணவன் மனைவி ரெண்டு பேருமா ஒரு காலத்துக்கு அப்புறமா இனிமே நாட்டுல இருக்கிறத காட்டிலும், நாட்டுல இருக்கிற சுக துக்கங்களை அனுபவிச்சுட்டு இங்க இருக்கிறத காட்டிலும் யாவஜியம் இருக்கிற வரைக்கும் காட்டுக்கு சென்று அந்த காட்டிலேயே தபஸ் பண்ணி நம்மளுடைய பிராணனை பெருமாள் கைங்கரியத்துக்கு போகும்படியாக பண்றது என்கிற எண்ணத்தோட காட்டுக்கு போய் ஒரு இடத்துல ஏகாந்தமா இருந்து தபஸ் பண்றது இருக்க, அதுக்கு வானப்பிரஸ்தாசிரமம் சொல்றது. அந்த ஆசிரமத்துக்கு பிரம்மச்சரிய ஆசிரமம் எல்லாருக்கும் தெரியும், அத்தியனம் பண்ண வேண்டிய ஆசிரமம். சந்நியாசமும் தெரியும், நடுவில் இருக்கிறது கிரகஸ்தாசிரமம் தான். இந்த கிரகஸ்தாசிரமத்துல பிராமணன் எல்லா சமயத்திலையுமே பிக்ஷை எடுத்துதான் சாப்பிடணும். அப்போ பிரம்மச்சாரிக்கும், பிரம்மச்சாரி எடுக்கிற பிக்ஷைக்கும், கிரகஸ்தன் எடுக்கிற பிக்ஷைக்கும், சன்னியாசி எடுக்கிற பிக்ஷைக்கும் என்ன வித்தியாசம் இருந்திருக்குன்னு கேட்டோம்னா, பிரம்மச்சாரியும் சன்னியாசியும் பக்வான்னும் தளிகை பண்ண அன்னத்தை பிக்ஷையா கேட்கணும். பௌதி பிக்ஷாந்தேகின்னு ஒரு பிரம்மச்சாரி கேட்டான்னாக்கா உடனே உள்ளேந்து என்ன பண்ணுவா கேட்டா, தளிகை பண்ணின சாதம், அந்த சாதத்தை கொண்டு வந்து போடுவா, அதை சாப்பிட்டுட்டு இவா எவ்வளவு எதேச்சம் பிரம்மச்சாரினான்னு சொல்றது. இதெல்லாம் தர்மசாஸ்திரத்துல சொல்லிருக்கு, யார் யார் எவ்வளவு சாப்பிடணும் அப்படின்றதுக்கு. இவாளுக்கு சொல்லச்சு, கிரகஸ்தாளுக்கு சொல்லச்சு, 32 கபளம் மேக்சிமம், அதுக்கு மேல சாப்பிடக்கூடாது. அந்த 32 கபளம்ன்றது சாதாரண விஷயம் இல்லை, அது நல்ல ஒரு உண்டைன்னு அர்த்தம். இத்தனை உண்டை சாப்பிடலான்னு, இவ்வளவுதான் சாப்பிடலாம்னு இருக்கு, எனக்கு வயர் பிடிச்சிருக்குன்னு ஒரு பிடி சாதம்லாம் சாப்பிடக்கூடாது, இத்தனை கபளம் தான் சாப்பிடணும்னு எல்லாம் சொல்லிருக்கு. அதே மாதிரி சன்னியாசிகளுக்கும் சொல்லிருக்கு, இப்படிதான் சாப்பிடணும் அப்படிதான் சாப்பிடணும்னு சொல்லிருக்கு. பெரியாண்டவன் இருந்த ஸ்ரீரங்கத்துல மாவிரக்த பத்தல் சுவாமின்னு சொல்லுவா, அந்த சுவாமி என்ன பண்ற வழக்கமா, இந்த மாதிரி பிக்ஷை எடுத்துட்ட பிற்பாடு அன்னம், அந்த பிக்ஷை எடுத்துட்ட பிற்பாடு காவேரி கரையில
அந்த நாணெல்லாம் முடிச்சு போட்டு அதன் கீழே அவர் இருப்பாராம். அதுக்குன்னு தனக்குன்னு ஒரு பெரிய, இன்னைக்குதான் அது பெரிய ஆசிரமமா போயிட்டு ஒரு பெரிய இடம் கட்டடம்லாம் இருக்கு. அந்த கட்டடம்லாம் ஒன்றும் கிடையாது அந்த இடத்துல. ஒரு சாதாரணமாக நாணல்ல பிடிச்சி போட்டு, அதுவும் பார்த்தோம்னா ஸ்ரீரங்கத்துல இருந்து அது ரொம்ப தூரம், அதாவது ஊர்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கும். அது 2 கிலோமீட்டர் அவ்வளவு ஏகாந்தமான இடம். அது பிச்சை கொடுக்குற சாத்தை ஜலத்துல அலசிட்டு, ஏன்னா அதுல நெய்யெல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு அதுல அலசிட்டு எவ்வளவு கபளம் சாப்பிடலாமோ அவ்வளவு கபளம் சாப்பிடுற வேறோம், அப்படி வைராக்கியத்தோட எழுந்தருள் இருந்தார்னு சொல்லி சொல்லுவார். இது சன்னியாசிக்கு பக்குவமான அன்னத்தை பிக்ஷையா எடுக்கும். பிரம்மச்சாரிய பொறுத்த வரைக்கும் அவ பிக்ஷையா எடுக்கிற ஆகாரத்தை அப்படியே சாப்பிடலாம். யதேச்சம் பிரம்மச்சாரினான்னு சொல்லியிருக்கு. அவளுக்கு பசி அடங்குற வரைக்கும் எவ்வளவு சாப்பிடணும்னு தோன்றதோ அவ்வளவு சாப்பிடலாம். ஏன்னா அவன் அடுத்தது அவ பண்ண போறது அத்தியனம் பண்ணும், வேதம் சொல்லி சொல்லிதான் அதை ஜரிக்க போறது. ஆகையால பிரம்மச்சாரிகளுக்கு யதேச்சம் சாப்பிடலாம்னு எல்லாம் சொல்லிருக்கு. இப்படி எல்லாம் எத்தனையோ நியமங்கள்லாம் சாஸ்திரங்கள்லாம் சொல்லிருக்கு. அதுல உஞ்சவர்த்தின்றது பெரிய விஷயம். அந்த உஞ்சவர்த்தி பண்ணி சாப்பிடுறதுக்கு அததான் வந்து யாஜ்ஞவல்க ஸ்மிருதியில யாஜ்ஞவல்க மகர்ஷி சொல்ற, அயம் ஹி பரமோ தர்மஹாம் யத் யோகேன ஆத்ம தர்சனம் என்பதாக சொல்லி சொல்ற. அதாவது இந்த ஜென்மம் இருக்க, இது உயர்ந்த ஜென்மம் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த கிடைச்சிருக்கிற ஜென்மத்தை இது உத்தம புருஷர்கள் இந்த பணம் தானியங்கள் மாட மாளிகையும் கூட கோபுரங்களையும் சம்பாதிச்சு, பணத்தை சம்பாதிச்சு சம்பாதிச்சு இந்த சரீரத்தை நாம பெற்றதற்கு பலனாக இப்படி எல்லாம் சரீரத்தை வளர்க்கறதுன்ற நிலையை விட்டுட்டு எம்பெருமானம் மனசுல நினைச்சுண்டு அந்த யோகம் பண்றதுக்கு ஏற்றதாக இந்த சரீரத்தை நாம பாத்துக்கிறது இருந்துருக்கு, அதுதான் உத்தமமான தர்மம்னு சொல்லி சொல்ற. அந்த யாஜ்ஞவல்கியரே ஒரு சமயத்துல சொல்ற, லோகத்துல உத்தமமான பிராமணன் யாரு என்று ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் சொல்ற, குசூல கும்பி தான்யா வா தியாகிகா அஸ்வஸ்தனோபிவா ஜீவே த்வாபி சிலோஞ்சேன ஸ்ரேயானு ஏஷாம் பரஹ பரஹ. யாஜ்ஞவல்க்ய ஸ்மிருதியில ஆச்சார காண்டத்துல சொல்லிருக்கு. இங்கேயும் ஒரு விஷயம் நான் சொல்றேன். அடியனுடைய குல்தாத்தா பலேபேட்ட சுவாமி, சீனிவாஸ் தாத்தையாரி மகாதேசிகன்ற அந்த சுவாமி திருக்குடந்தையிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற வலையப்பேட்டையில எழுந்தருள் இருந்தார். நாவல் பாக்கம் தான் இருந்தாலும் அந்த ஊர்ல போய் எழுந்தருள் இருந்தார். ஒரு 32 வருஷ காலம் அங்க காலக்ஷேபம்லாம் சொல்லி அங்க ஒரு ஆசிரமம் இருந்துருக்கு. அந்த ஆசிரமத்துல எழுந்தருள் இருந்து அங்க எல்லாருக்கும் காலக்ஷேபம்லாம் சொல்லிட்டு பாகவத ஆராதனம் பண்ணிட்டு எழுந்தருள் இருந்தார். ஆனா இத்தனை பேருக்கு பாகவத ஆராதனம் பண்ணிட்டு எழுந்தருள் இருந்தாரு, எப்படி எழுந்தருள் இருந்தார்னு கேட்டா உஞ்சவர்த்தி தான். காத்தால 10 மணிக்கு காலக்ஷேபம் சாச்சுட்டு இருப்பார். அப்ப காலக்ஷேபம் சாச்சுட்டே இருக்கச்சே அன்னைக்கு பெருமாள் திருவாராதனத்துக்கு அங்க ஒரு சின்னதா ஒரு குட்டை மாதிரி இருக்கும். அந்த குட்டையில வந்து பாத்திரங்கள்லாம் சுத்தி பண்ணிட்டு போவா. சுவாமியினுடைய தேவிகள் அவளுக்கெல்லாம் இத்தனை வாட்டி இந்த காரியத்துக்கு இவ்வளவுதான் போவா, 800 வாட்டி எக்ஸ்ட்ராவா வந்தாள்னாக்கா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கணும்னு தெரியும். அந்த சுவாமி தேவிகள் கணக்கு 800 வாட்டி வந்துட்டாள்னாக்கா இன்னைக்கு பெருமாள் திருவாராதனத்துக்கே அரிசி இல்லை அப்படின்னு அர்த்தம். அது சுவாமி காலக்ஷேபம் சாச்சின் இருக்கச்சு அந்த மாதிரி வந்துட்டாள்னாக்கா காலக்ஷேபத்தை நிறுத்திட்டு அப்புறமா பெருமாள் திருவாராதனத்துக்கு வேண்டிய அரிசிக்காக கும்பகோணத்துக்கு உஞ்சவருத்திக்கு எழுந்தருளற வழக்கம். அந்த கும்பகோணத்துல போய் சொம்பு எடுத்துட்டு போய் சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசூக்திகளாக இருந்திருக்கிற தத்துவமுக்த கலாபம் அதிகரண சாராவளி இப்படி இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லிட்டு அந்த தெருவுல உஞ்சவருத்தி பண்ணுவார். இதை சொல்லிட்டு எழுந்தருளிச்சே சுவாமி எப்போ எழுந்தருள போறாருன்னு எல்லாரும் காத்துட்டு இருப்பா. இவர் உஞ்சவருத்தி பண்ண உடனே இந்த சொம்புல அவள்லாம் வந்து அரிசியை சேர்ப்பா. அரிசியை சேர்த்தாருனாக்க அந்த அரிசி எவ்வளவு பர்யாப்தம் தேவையானதோ அது ரொம்ப போயிடுத்துனாக்கா அந்த திண்ணையிலேயே கொட்டிட்டு வந்துருவேன். அங்க இருக்கிறவாள்லாம் கொண்டு வந்து ஆசிரமத்துக்கு கொண்டு வந்து சமர்ப்பிப்பான். அதை கொண்டு அன்னைய திருவாராதனம் மேல ஆகும். இப்படி உஞ்சவர்த்தி பண்ணிட்டு எழுந்துள்ள இருந்தார்.
அந்த சுவாமியினுடைய 120வது திருநட்சத்திரம் நடந்தது. அது வந்து 1992. அப்போ ஒரு மலர் போட்டார், சுவாமி விஷயமாக இருக்கணுன்றதுக்காக மலர் போட்டார் அடியான் தகப்பனார். அந்த மலர்ல என்எஸ் தேவநாதாச்சார சுவாமின்னு நாவல் எழுந்திருந்தார், சரஸ்வதி மஹால்ல பெரிய பண்டிட்டா எழுந்திருந்தார், தஞ்சாவூர்ல எழுந்திருந்தார், மகா வித்வான். அந்த ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருக்கார், சிலோஞ்ச விற்பின்னே பேரு அவரது. பார்த்தோம்னா அவருடைய ஆர்டிக்கல் ரொம்ப ரிசர்ச்சுக்கு அற்புதமாக இருக்கும், ரிசர்ச் பூர்வகமா இருந்துட்டு இருக்கும். அந்த ஆர்டிக்கிள் எழுதின விஷயங்களை தான் இங்கு நான் உபன்யாசமா நான் உங்களுக்கு சொல்றேன். நான் இதுல அதுல இந்த யாஜ்ஞவல்க்கிய ஸ்மிருதியை எடுத்து அவர் சொல்ற, உத்தமமான பிராமணன் யாரு என்று கேட்டோம்னாக்க, தானியத்தை சேமித்து வைக்கிறோம், சேமித்து வைக்கச்சே உரையில உரையில சேமித்து வைக்கிறதுன்றது ஒண்ணு. இது பெரிய கோடவுன்ல கடங்குல போட்டு நிறைய நிறைய தானியத்தை சேமித்து வைக்கிறவாளை காட்டிலும் ஏதோ ஒரு வருஷத்துக்கு உண்டான வஸ்துக்களை தானியத்தை நெல்ல ஒரு உரையில சேமித்து வைக்கிறவா சிறந்தவாள். அந்த உரையில சேமித்து வைக்கிறவாளை காட்டிலும் கும்பத்துல, கும்பன்றது பானை, பானையில சேமித்து வைக்கிறது அவா சிறந்தவாளாக சொல்ற. அதுக்கப்புறமா பார்த்தோம்னாக்க அவளை காட்டிலும் சிறந்தவாள் யாரு என்று கேட்டோம்னாக்க, ஒரு 3 நாளைக்கு வேண்டிய ஆகாரத்தை மாத்திரம் சேமிச்சு வச்சுட்டு மீதி எல்லாம் செலவிச்சு விடுறவா இருக்காள், அவ சிறந்தவாள்ன்ற. அவளையும் காட்டிலும் சிறந்தவா யாருன்னாக்க, அஸ்வஸ்தன விருத்தி, நாளைய பத்தி நினைக்காமல் இன்னைக்கு என்ன இருக்கோ இது பெருமாள் சங்கல்பிச்சேருன்னா போரும்னு இன்னி தினத்துக்கு என்ன அதுக்கு மாத்திரம் அதையும் உஞ்சவருத்தி பண்ணி ஜீவனம் பண்றவா இருக்காள், அவதான் உத்தமோத்தமமான பிராமணாள் என்று சொல்ற. இப்படி உச்சவூர்த்தி பண்ணி சாப்பிடணும்னு இன்னைக்கு நீர் சொல்ற, இந்த காலகட்டத்துல இது நடக்குமா, இப்படி கூட பண்ண முடியுமா, நாம என்ன ஃபியூச்சரை நாம பார்க்க வேணாமா, நம்மளுடைய ஃபியூச்சர், நம்ம பசங்களுடைய ஃபியூச்சர் இப்படி நல்லா இருந்துருக்கு. இதுக்கு ஒரு நாம எல்லாரும் இப்ப நாம சொல்லிட்டு இருக்கோம், இந்த பசங்களுக்கு என்ன எதிர்காலம் இருந்துருக்கு, இந்தியாவில் இருந்தா ஒண்ணுமே இல்லை, கிராமத்துல இருந்தா ஒண்ணுமே இல்லை, அதுக்காக நகரத்துல வரணும், நகரத்துலயும் இருந்தாலும் இப்ப எல்லாம் இப்ப இருக்கிற சன்னிவேசத்துல ஒன்னும் பொழைப்பே நமக்கு இல்லை, ஆகையால நகரத்துக்காட்டுல மகாநகரத்துக்கு போகணும், மகாநகரத்துல போனாலும் போறாது, தேச விதேசங்களுக்கு போய் நாம ஃபியூச்சர் ஃபியூச்சர் ஃபியூச்சர்னு பார்த்துட்டு இருக்கோம்ன்றது. என்ன வந்துட போறது, எந்த ஃபியூச்சர், என்ன சாப்பிட்டு போயிட போறோம், நாம போய் லண்டன்ல உட்காண்டா தேவையில்லையா, அமெரிக்கால உட்காண்டா தேவையில்லையா, எங்க உட்காண்டா என்ன ஆயிட போறது, என்ன குறைஞ்சு போயிட போறது அப்படின்னு கேட்டோம்னா, வாஸ்தவம் நமக்கெல்லாம் அந்த மகாவிஸ்வாசம் இல்லை, பெருமாள் நம்மளை ரட்சிக்க போற, நாளைக்கு சாத்த பத்தி நமக்கு விசாரம் இல்லை, இன்னைக்கு நமக்கு என்ன கர்த்தவியமாக இருந்துருக்கு என்று கேட்டா, பகவான் நாம உச்சாரணம் பண்ணணும், அதுக்கு உண்டான காலக்ஷேபங்களை பண்ணணும், பகவத் விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், எம்பெருமான் இடத்துல பக்தி இருக்கணும், எம்பெருமான் விஷயமான ஞானம் இருக்கணும், இது இருந்து நாம எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துட்டோமான பெருமாள் நம்மள தானா ரட்சணம் பண்ண போறேன்ற அந்த மகாவிசாசம் நம்ம இடத்துல இல்லை. இது உங்களுக்குன்னு இல்லை, எனக்கே கூட தான் சொல்லுவோம். இப்படி நமக்கு அது இல்லாததுனாலதான் நாம என்ன பண்றோம்னு கேட்டோம்னாக்க, இது போறாது இது போறாது, என்ன ஆயிடுமோ என்ன ஆயிடுமோ என்ன ஆயிடுமோன்னா, என்னன்னா நம்ம என்ன எடுத்துட்டா போறோம், ஒண்ணு கூட நம்ம எடுத்தும் போறது இல்லை, அந்த வைராக்கியம் நமக்கு வரல. ஆனா சுவாமிக்கு அது வந்திருக்கு, சுவாமியின்றது இல்லாது அதை வெளியில காண்பிக்கிறார் சுவாமி. சிலங்கி மனலம் பவேது ஆனலம் ஔதரம் பாதிதும் பய பிரசிருதி பூரகம் கிமுனதாரகம் சாரசம் பய பிரசிருதி பூரகம். இது சாப்பிடணும், தாரக போஷணம். இப்ப இது போஷணம் பண்றதுக்கு அன்னம், அன்னம் தன்னை வேதாநாத்துன்னு சொல்லி சொல்றது. சரி, இதுக்கு வேலை இந்த சாதம் இது வந்து போறதுக்கோ சொல்ற, அதுக்கு மேல ஒரு விஷயம் கேக்குற. ஒரு இப்ப இந்த பிராண தாரணத்துக்கு முக்கியமான விஷயம் தீர்த்தம், தீர்த்தம் இருக்க, தீர்த்தம் இருந்தா கூட பிராண தாரணம்ன்றது பண்ணிடலாம். எவ்வளவு தீர்த்தம் நினைச்சுட்டு இருக்க, ஒரு சரங்கை தீர்த்தம் சரங்கான்னு சொல்லுவா, இந்த கையில ஒத்த கையில 4 விரலையும் 5 விரலையும் ஒன்னா சேர்த்துண்டு
இதுல இருந்து தீர்த்தம் எடுத்தோம்னாக்க எவ்வளவு தீர்த்தம் வருதோ அந்த தீர்த்தத்தை நாம சாட்டமாக்க பூர்வம் நமக்கு பிராணதாரணம் ஏற்பட்டு போயிடும். இப்ப பய பிரசிருதி பூரகம் கிமுன தாரகம் ரசம், குளத்துல தீர்த்தம் இருக்குது, குளத்துல இருக்கிற தீர்த்தம் மொத்தத்தையும் சாட்டாதான் நமக்கு பிராணதாரணம் வருமா? இல்ல, ஒரே ஒரு கை தீர்த்தம் சாட்டுமானாலே அது பிராணதாரணத்துக்கு அது போதுமானதாக இருந்துருக்கு. ஆகையால ஒரு கை தீர்த்தம் போருமே, இதுக்காக போய் ராஜாவிட போய் நாம பிச்சை எடுத்து வாங்கணுமா நாம கேட்கணுமா ஒண்ணும் தேவையில்லை. நாம எம்பெருமான நினைச்சுண்டு காலக்ஷேபம் சாச்சுண்டு இருந்தாலே போருமே சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இங்க உஞ்சவர்த்தி பண்ணி இங்க இருக்கிற சரசுல இருந்து ஒரு கை தீர் அதனால வரக்கூடிய உஞ்சவர்த்தியினால வரக்கூடிய ஆகாரத்தை கொண்டு அந்த வேலைக்கு உண்டான ஆகாரத்தை என்னன்னா பசிய பொக்கடிக்கலாம். ஒரு கை தீர்த்தத்தை கொண்டு எடுத்துட்டோம்னாக்க அப்போ அந்த ஒரே ஒரு கை தீர்த்தத்தினால பிராண தாரணம்ன்றது ஏற்பட்டு போயிடும். ஆகையால இது போருமே பய பிரசதி பூரகம் கிமுன தாரகம் சாரசம், சாரசம் பயக குளத்துல இருக்கிற ஜலம் பிரசிருதி மாத்திரமாக இருக்கிறதே கூட ஒரு சரங்க அளவு இருக்கிறதே கூட இது பிராணதாரகமாக ஆகாதா என்ன என்று கேட்கிற. இங்கேயும் ஒரு விஷயத்த பார்க்கணும். மகர்ஷி எழுந்த அந்த மகர்ஷி ரொம்ப பசியோட அவர் ரெண்டு பேரும் வந்திருந்தாளாம். இப்போ யானைப்பாகம் இப்ப கிராமம்னு ஒரு கிராமம், அங்க நிறைய யானைப்பாகம் எல்லாம் இருக்கிற இடம். அந்த கிராமம் வழியா வரைச்சே புள்ள ஊரை போட்டு சாட்டிருந்தாலும் அந்த ஊரை போட்ட கொள்ள அவன் சாட்டிருந்தானா, சாட்டிருக்கச்சே எனக்கு ரொம்ப பசிக்கிறது இந்த கொள்ள கூட கொஞ்சம் கூட அப்படின்னானா. இவர் பிராமணனா இருந்துருக்கவ இத்தனை இடத்துல பிராமணன் தவிர மீதி பேரா இருக்கிற இடத்துல இருந்து எதுவும் இதை போய் ஊரை போட்ட வஸ்துவை போய் சாப்பிடலாமா, தலை பண்ண வஸ்துவை போய் வாங்கி சாப்பிடலாமா என்று ஒரு கேள்வி வரும். இது பிராண தாரணத்துக்காக பண்ணதுனால தப்பில்லைன்றதுனால அவர் கேட்கிறேன். கேட்ட உடனே அவர் என்ன பண்றான், சரி நீ நான் இந்த மாதிரி இருக்கனே பரவாயில்லையா, நிச்சயமான ஒரு இதுல இருந்துட்டு இருக்கனே பரவாயில்ல பரவாயில்ல கூடு அப்படின்னு ஒரு ஒரு பிடி கொள்ளு கொடுத்துருக்கான். அந்த கொள்ள சாட்டம் சாட்ட உடனே அது அது தொண்டையை அடைக்கிறது, இருந்தாலும் கஷ்டப்பட்டு சாப்பிடுறான். அவன் ஒரு தோலால ஆன ஒரு இது தோணி மாதிரி ஒண்ணு வச்சுட்டு இருக்கான், அதுல தீர்த்தம் வச்சிருந்தானா, இந்த அவனுக்கு தீர்த்தம் கொடுக்குறேன் இந்த தீர்த்தத்தை சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொன்னானா. அதுவும் எச்ச பண்ணி சாப்பிட்டது. அந்த தீர்த்தத்தை சாப்பிடுன்னு சொன்னாக்க இல்ல இல்ல அது எச்சல் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா, அது கொஞ்ச நாள் முன்ன கொள்ளு சாட்டையே அதுவும் எச்ச பண்ணி சாப்பிட்டது தானே, இப்ப இந்த தீர்த்தம் சாப்பிடுச்சே என்ன வந்துருத்தோ, அந்த எச்சல் இருந்தா போறோம் இந்த எச்சலுக்கு என்ன வந்துருத்தோ எல்லாம் அது விசேஷம் இது குறவானா அப்படின்னு சொல்லி சொல்லுவா. இதெல்லாம் இதுவும் ஒவ்வொன்றுலயும் ஒரு விசேஷம் இருந்துட்டு இருக்கு. ஏதோ ஒரு காரணத்துக்காக நாம ஒரு தப்பு பண்ணமானாக்க சரி நாம தான் தப்பு பண்றவளா போயிட்டோம், நிறைய தப்பே பண்ணிடும், அந்த தப்பு என்ன விசேஷம் இந்த தப்பு என்ன குறவான் இதையும் பண்ணுவோம் அதையும் பண்ணுவோம் நிறைய தப்பு பண்ணிட்டு நாம எல்லாத்துக்காட்டிலும் தர்மத்துல இருந்து தூரவே போவோம் அப்படின்னு நினைக்க கூடாதுன்றதுக்காக ஒரு திருஷ்டாந்தம் இதை சொல்றேன். ஐயோ அது எச்சல் சாப்பிடக்கூடாதுன்னா கொஞ்ச நாள் முன்ன எச்சல் சாட்டியே அதுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டா அது பிராண தாரணத்துக்கோசரம் சாட்டேன், இப்ப இந்த தீர்த்தம் சாப்பிடாதனால ஒண்ணும் இல்ல புறக்கேறினா கூட கொஞ்ச நாள் கழிச்சு இப்படி நம்ம நான் இந்த வயசை தடவி விட்டேன்னாக்கா அந்த புறக்கேறினதுலாம் சரியா போயிடும், ஆகையால நான் சாப்பிட மாட்டேன், இப்ப எனக்கு பிராண தாரணம் ஏற்பட்டுருத்து எனக்கு இனிமே வாண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரான். சுவாமி தேசிக்கன்னு இங்க சாய்க்கிறார். குளத்து நிறைய தீர்த்தம் இருக்கு, அந்த தீர்த்தத்துல ஒரே ஒரு கரங்கா தீர்த்தம் நாம சாட்ட பண்ண பிராண தாரணம் ஏற்பட்டு போயிடும், இதுக்கோசரம் ராஜாவை போய் நாம கேட்கணுமா என்று சொல்ற. பய பிரசதி பூரகம் கிபுனதாரகம் சாரசம் அயத்னமல மல்லகம் பதிபடச்சரங்கச்சரம். இது ரெண்டும் சாத்தியமான விஷயம். எங்கேயோ காட்டுல இருந்துனாக்க அதை புறா மாதிரி பொறுக்கிண்டு வந்து சாப்பிடுறது, அது அந்த தானியத்துல இருந்து அரிசியாக்கி சாப்பிடுறதுன்றது இது சாத்தியமான விஷயம். அங்கங்க குளங்குட்டை இருக்கும், அந்த குளங்குட்டையில இருந்து தீர்த்தம் எடுத்து சாப்பிடுறது இது ரெண்டும் சாத்தியமான விஷயம். மூணாவது விஷயம் என்ன என்ன கேட்டோம்னாக்க நம்மளுடைய குக்கியமான மறைவு இடங்களை மறைச்சிக்கணுமோ இல்லையோ, அந்த மறைச்சிக்கிறதுக்கு ஆடை வேணுமே, அதுக்கு என்ன பண்றது, அந்த ஆடைக்காக நம்ம ராஜாவை யாரையான கேட்டு
அதை வாங்க முடியும், நம்மள்ட்ட ஒண்ணும் இல்லைன்னாக்கா என்ன பண்றது? ஆகையால அதை பார்த்துக்கலாமே. அந்த ஆடைக்கு என்ன பண்ணலாம்னா, அயத்னமல மல்லகம் பட்டச்சரங்கச்சரம், என்ன குஹ்யஸ்தலத்தை மறைக்க வேண்டிய இடத்தை மறைக்கணும் அவ்வளவுதானே. அது பத்தி கச்சரம் பட்டச்சரம், வழியில கிடைக்கக்கூடியதாக இருந்திருக்கிற ஒரு அழுக்கா இருக்கக்கூடிய ஒரு கந்த துணி இருந்ததுன்னா கூட அத முயற்சியின்றி அந்த கந்த துணியை எடுத்து அது ஒரு கௌபீனமாக கட்டின்றவனா கூட போறோம். அந்த கௌபீனமா கட்டின்றா கூட அந்த குஹ்யஸ்தலம் எந்த ஸ்தலத்தை மறைக்கணுமோ மறைக்க வேண்டிய ஸ்தலத்தை மறைச்சாகி போச்சு. அதாவது இதுக்கு என்ன தாத்பரியம்னாக்க, என்ன கிடைக்கிறதோ கிடைக்கிற வஸ்திரம் போறோம், அந்த வஸ்திரத்தை உடுத்திண்டமானாலே. அதனால நம்ம என்ன, இது மறைக்கணும், கிடைக்கிறதுக்கு மறைஞ்சாச்சு, உடம்ப போத்துக்கணும் அவ்வளவுதானே, அது பண்ணியாச்சு. இதுக்கோசரம் ராஜாவுண்ட போய் பெரிய பட்டுக்கிற வேட்டி தான் வாங்கணும், பட்டு தான் பட்டாடை தான் உடுத்திக்கணும்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. ஆகையால இதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, அண்டாள் நாச்சியார் சாதிக்கிறார், அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா விழுந்திராய் என்பதாக. அம்பரமே அறம் செய்யும், தண்ணீரே அறம் செய்யும், சோரே அறம் செய்யும். அந்த நந்தகோபாலர் எப்படிப்பட்டவராக இருந்திருக்க, அவர் அறம் செய்பவர், தர்மம் காரியம் தர்மம் பண்றவராக இருந்திருக்கவர். என்ன தர்மம் பண்ணுவார் அப்படின்னா, ஒவ்வொன்னையும் ஒவ்வொரு, அதாவது ஒவ்வொருத்தரிடத்துல ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி. இவரிடத்துல போனா பணம் கொடுப்பார், இவாத்துக்கு போனா துணி கொடுப்பா, இவாரத்துல போனா நல்ல சாதம் போடுவா, இவாத்துல போனாக்கா நல்ல தீர்த்தங்கள்லாம் நல்லா கொடுப்பா அப்படின்னு எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி சொல்லுவா. ஆனா நந்தகோபுரத்துல இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டா, அவர் பண்றது அம்பரமே அறம் செய்யும், தண்ணீரே அறம் செய்யும்னா, அவர் கொடுக்கறது இருக்க உத்தமமான வஸ்திரங்களை தானம் பண்ணுவேறோம். அம்பரமே அறம் செய்யும்னாக்கா, அவர் பார்த்தோம்னா இதுதான் பண்ணுவேன் நினைக்கிற மாதிரி எல்லாத்தையும் கொடுப்பாராம். தானத்துல முக்கியமானது என்னன்னா, ஒத்தன இடத்துல கொடுத்தாய் போச்சுன்னா அவன் இன்னொரு இடத்துல போய் கேட்க கூடாது, அந்த மாதிரி தானம் பண்றது தான் சிறந்தது. இவர் நந்தகோபாலரை போய் பார்த்து ஒருத்தர் இடத்துல போய் அவர் இடத்துல வேஷ்டி வாங்கி வந்துட்டாள்னாக்க, இவரிடத்துல ஒரு வேஷ்டி வாங்கி வந்தாச்சு, இன்னொரு இடத்துல போய் இன்னொரு வேஷ்டி வாங்கி போன்றதுக்கு அவ நினைக்கவே மாட்டாளாம். ஒரு வருஷத்துக்கு எத்தனை வேஷ்டி வேணுமோ அத்தனை வேஷ்டியும் நான் உனக்கு கொடுத்துருன்ட்டு அப்படியே கொடுக்கிறவரா. அம்பரமே அறம் செய்யும், தண்ணீரே அறம் செய்யும், சோரே அறம் செய்யும். அங்க தீர்த்தத்துக்காக போனோமானாக்க எந்தெந்த ஊருக்கு என்ன தீர்த்தம், இனிமேல் எந்த பஞ்சமும் எங்கேயும் வரக்கூடாதுன்னு சொல்லி கிணறு குளம் வெட்டி எல்லாருக்கும் தீர்த்தத்தை கொடுக்கிறவராக இருந்திருந்தாரா நந்தகோபாலர். எல்லாருக்கும் ஆகாரத்தை கொடுக்கிறவராக, அன்னத்தை கொடுக்கிறவராக இருந்தாரா. அம்பரமே அறம் செய்யும், தண்ணீரே அறம் செய்யும், சோரே அறம் செய்யும், இப்படிப்பட்ட சிறப்புகளை எல்லாம் சொல்லி ஆண்டாள் நாச்சியார் எழுப்புகின்றாள் நந்தகோபுர. எம்பெருமான் நந்தகோபாலா விழுந்திராய் என்பதாக. அப்ப இதெல்லாம் எதுக்காக சொல்ற, அவருடைய நந்தகோபுரருடைய பெருமையை சொல்ற. இது வாங்கிக்கிறதுக்கு ராஜாவினிடத்துல போய் நான் வாங்கிக்கணும்னா எனக்கு வாண்டான்னு சுவாமி சாதிக்கின்றார். எனக்கு எது கிடைக்கிறதோ கிடைக்கிற போறோம், இந்த துணி சாதாரண துணி என்ன இருக்கோ அது போறோம், எனக்கு பட்டாடை உடுத்திட்டு நான் தெரியணும்னு அவசியம் கிடையாது, இது போறோம் என்று. இப்படி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுண்டு கூட பஜந்தி விபுதாமுஷா குட்சிதா, விபுதாக நன்கு அறிந்தவர்கள் இப்படி இந்த ஆகாரமோ அன்னமோ இல்லது அந்த பசிக்கு ஒரு பிடி சாதம் இருந்தா போருன்றதோ, ஒரு சரங்க தீர்த்தம் இருந்தா தாரணத்துக்கு போருன்றதோ, ஏதோ ஒரு துணி இருந்தாலே போரும், இதனால நம்மளுடைய மானத்தை காப்பாத்தலான்றதும் தெரிஞ்சுண்டும் கூட எத்தனையோ பேர் என்ன பண்றா அப்படின்னா, அறிந்த வித்வான்களும் கூட குட்சிதா முதா குட்சிதா அப்படின்னா, தம்முடைய வயிற்றுக்காக வீணாக குட்சிதா அரசர்களை பஜந்திகி அவள்லாம் அடையிறாள். ஆஹா, இது என்ன ஆச்சரியமாக இருந்துருக்குன்னு சொல்லி அந்தோன்னு சொல்லி கேதப்படுற, இது தேவையே இல்லாத விஷயத்துக்கு போய் அவள கேட்கிறாளே என்று கேதப்படுறார் சுவாமி. சிலங்கை ஆகையால
இதனால சித்தமாயிடுத்து. ஆச்சரியமான விஷயத்த இந்த ஸ்லோகத்துல சொல்லிருக்க, நமக்கு பெருமாள் என்ன அனுகிரகிக்கிறாரோ அது போறோம். அந்த அனுகிரகிக்கிறத வச்சுண்டு நாம நம்மளுடைய சம்சாரத்தை தள்ளலாம். இதனால ஒரு குறையும் இல்லை. இந்த சரீரம் பிறவி பெற்ற பயனை நாம் பெறலாம் என்பதை புரியும்படியாக இந்த ஒரு சின்ன ஸ்லோகத்துல சொல்ற. வைராக்கியம் இருந்தாதான் அனுஷ்டானம் பண்ண முடியும். அனுஷ்டானம் பண்ணாதான், அனுஷ்டானம் யாரிட எங்க இருக்கோ அங்கதான் ஞானமும் வரும். ஆகையால குமார வரதாச்சார சுவாமி சுவாமியின் இடத்துல தேசிக பிரபத்தின்னு ஒரு கிரந்தம் பண்ணிருக்கார். அதெல்லாம் சொல்ல, ஞான பக்தி பக்தியாதி சத்சம்பத் பிரதாயின் அனுகம்பயாம் சியாத் அசௌ இதி வீட்சஸ்வ மாம் வீட்சஸ்வ வேதாந்தாச்சாரிய வர்யமே என்று பிரார்த்தனை பண்ற. இந்த சுவாமி தேசிகனிடத்திலேருந்து வரக்கூடியது, சுவாமியினுடைய கட்டாட்சம் வந்ததுன்னாக்க என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னோமான, பகவத் விஷயமான ஜானமும் எம்பெருமானிடத்துல பக்தியும் வைராக்கியமும் தான் வரும். அதுதான் கொடுப்பேன். அது சுவாமி அனுகிரகம் பண்ணணும். பிரம்மச்சாரி போய் கேட்ட, பிரம்மச்சாரி கேட்டா அவர் கல்யாணத்துக்கு உண்டானத பெரிய தனத்தை கூட கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் எடுக்கிறவர். இருந்தாலும் கூட நமக்கு நல்லது எது அப்படின்னா, பெருமானுடைய சுவாமி தேசிகனுடைய கட்டாட்சத்தினால பகவத் விஷயமான ஞானமும் எம்பெருமான் தத்பாத பக்தி எம்பெருமான் இடத்துல பக்தியும் நமக்கு, அதுதான் உயர்ந்ததான சம்பத்து. அந்த சம்பத்தை அளிக்கக்கூடியதாக இருந்திருக்கிற கிருபா கட்டாட்சத்தினால சியாதசௌ இது வீட்சஸ்வ மாம், இவன் இப்படி ஆகட்டும், இப்படி சிறந்த ஞானத்தை உடையவனாகவும் பக்தியை உடையவனாக ஆகட்டும், எம்பெருமானிடத்திலையும் ஆச்சாரியனிடத்திலையும் பக்தியை உடையவனாகவும் ஆகட்டும் என்று நீர் கட்டாட்சிக்க வேணும் என்று பிரார்த்தனை பண்ற. அந்த மாதிரி நாமும் பேர்பட்ட வைராக்கியசாலியான சுவாமியினிடத்துல பிரார்த்தனை பண்ண வேண்டியது என்னன்னா, அந்த எம்பெருமானிடத்திலையும் ஆச்சாரியனிடத்திலையும் பக்தியும் அந்த பகவத் விஷயமான ஞானமும் நமக்கு ஏற்பட வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணிட்டு சுவாமி தேசிகனுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரர்களாக ஆக வேணும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகா.